அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் TNUSRB பிசி கான்ஸ்டபிள் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் இதற்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது எப்படி நம்ம டெவலப் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய சைட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுக்குறேன். அது ஒன் ஸ்மோல் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் ரெக்கமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 3000 something கேன் சி. இதோடைய ஆல்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடும். உங்களுக்கு அட்மிட் கார்டு டெவலப் பண்ண முடியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, மொபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஓகேங்களா, 3 டாட்டில் அது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கணும். மாற்றிட்டு டேஷ்போர்டு இருக்கு பாருங்கள். டேஷ்போர்டு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா, இன்னொரு பேஜுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் கமெண்ட் ரெக்கமெண்ட் 2023 டவுன்லோட் இவருடைய ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆல் டிக்கெட் எக்ஸாம் வைக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸி தான். அவன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆல் டிக்கெட் வந்துடும். ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 10/12/2023 அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் தேர்வு முதன்மை எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 10/12/2023 இன்னும் 7 நாள் இருக்குது, குறுகிய காலம். ஓகேங்களா, இன்னும் ஒரு 10 நாட்கள் கூட கிடையாது. அதுக்கப்புறம் எங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தேர்வு பார்த்தீங்கன்னா 8:30 வந்து காலை எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, உங்களை அறிக்கை நேரம் எக்ஸாம் சென்டருக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 அளவில் வந்து போயிடும்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஓகேங்களா, 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 12:30 முடியுது. ஓகேங்களா, எக்ஸாமு 10 காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 போயிடணும். அது 10 மணிலேருந்து 12:40 வரை உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அவங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே படுக்கிறோம் பார்த்தீங்கன்னா பிரியதேஷினி பொறியியல் கல்லூரி செட்டியப்பனுக்குறாங்க. ஓகேங்களா, இவங்க திருப்பதி டிஸ்ட்ரிக்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதார் தேர்வு சீட்டு வரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதே போல் தேர்வு சீட்டின் பிற தேதிகள் ஏதேனும் மாற்றம் இருந்தால் விண்ணப்பதார் தொடர்ந்து அசல் சான்றிதழ் மற்றும் அதன் புகைப்படங்களை அரசின் பார்த்தீங்கன்னா அரசிதழ் பதிவு பெற்ற ஒரு அலுவலரிடம் சமர்ப்பம் பெற்று எழுத்து தேர்வின் போது தேர்வுக்கூட கண்காணிப்பிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கூட சீட்டில் விண்ணப்பதன் புகைப்படம் இல்லாமல் இருந்தால் அது தெளிவாக இல்லாமல் இருந்தாலோ விண்ணப்பதாரர் தனது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை ஒட்டி அரிசிதல் பார்த்தீங்கன்னா அரிசிதல் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றிப்ப வர வேண்டும். விண்ணப்பதாரர் தேர்வுக்கூட சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. மையத்தின் எக்கார்ந்து கொண்டும் மாற்றம் செய்ய இயலாது. தேர்வு சீட்டினை கொண்டு வராத விண்ணப்பதார் தேர்வு மையத்தில் அனுமதிக்க மாட்டார். ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். அதே போல் தேர்வு எக்ஸாம் எழுதும்போது எதுவும் அரசின் அங்கீகப்பட்ட அடையாள அட்டை ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி வாக்காளர் அட்டை டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. தேர்வு தொடங்கிய பின்னர் விண்ணப்பதார் யாரும் தேர்வு கொடுத்திருக்க வெளியே பார்த்தீங்கன்னா கொடுத்து அனுமதிக்க மாட்டார். தேர்வு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பின்னர் வந்து அனுப்பி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதார் விடைத்தாளில் பட்டம் தீட்ட எழுத்து நீளம் அல்லது கருப்பு நீளம் பார்த்தீங்கன்னா ப்ளூ பென் பிளாக் பென் ஓகேங்களா பால் பென்னை மட்டுமே இது பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபோனில் கால்குலேட்டர் ப்ளூடூத் போன்ற எலக்ட்ரானிக் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதார் தேர்வு முடியும் தேர்வுக்கூட அறையில் விட்டு வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார். தேர்வு எழுதும் போது பேசவோ சைகை குறைவு பார்த்தீங்கன்னா எதுவும் இருந்துச்சுன்னா மீனால் தேர்வு ரத்து செய்யப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக நண்பர்கள் ஷேர் பண்ண வேண்டிய வணக்கம்.